நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பாய்ச்சத்தில் வந்து அதிகமான மகசூல் எடுப்பதற்கு எந்த மாதிரியான உரம் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இஃப்கோவில் வரக்கூடிய 52-34, அதாவது 0% வந்து நைட்ரஜனு, நைட்ரஜன் வந்து சுத்தமாகவே கிடையாது. 52% பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸு, மீதி 34% வந்து பொட்டாஷு. இது இரண்டுமே வந்து கலவைகளாக இருக்கிறதுனால வந்து 52% வந்து வேர் வளர்ச்சி கொடுக்கும் பாஸ்பரஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 34% வந்து பொட்டாஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அதிக காய் எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பூக்களும் நன்றாக எடுத்து கொடுக்கும். அதனால் வந்து பொட்டாஷ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 52-34 உரம் வந்து நீங்கள் காய் பயிர்களுக்கும் சரி மலர் பயிர்களுக்கும் சரி உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் வந்து நல்லாவே இருக்கும். இந்த உரம் வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து காய்கறி பயிர்களுக்கு வந்து 8 கிலோ அளவில் கொடுக்கலாம். மல்லிப்பூ கிராப்ஸ்க்கெலாம் வந்து 10 கிலோ 5 கிலோ அளவில் கொடுக்கலாம். இந்த அளவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுற பட்சத்தில் வந்து அவ்வளோ ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் கீழே அடி உரமாக கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். இந்த உரம் வந்து மல்லிகை செடிக்கு கொடுக்கும்போது எதனா ஒரு காம்ப்ளெக்ஸ் நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த உரம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 3:16, இது ரெண்டுமே காம்பினேஷனில் நீங்கள் வந்து அடி உரமாக கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும்.